ஹாய் வியூவர்ஸ், இந்த தீபாவளிக்கு நான் வந்து ஒரு அருமையான ஹெல்த்தி லட்டோடு வந்திருக்கேன். ஸோ இது வந்து என்னென்னா கருங்குடுவை அரிசி. இதுதான் இந்த பேக்கெட்டை தான் நான் வாங்கினேன், தெரியுதா? கருங்குடுவை அரிசி. இந்த அரிசி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இதுதான் அரிசி. இது கூட நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, உங்களுக்கு நடுவில் தெரியுது வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், நான் வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸும் இது பண்ணியிருக்கேன்னா. ஸோ ஃப்ளாக்ஸ் சீட்ஸு பார்த்திங்கன்னா அதுவும் மிக்ஸ் ஆகிருக்கும் இது கூட, அரிசி கூட. ஸோ ஃப்ளாக்ஸ் சீட்ஸும் ரொம்ப ஹெல்த்தி, இந்த கருங்குடுவை அரிசியும் ரொம்ப ஹெல்த்தி. இந்த கருங்குடுவை அரிசி எப்படின்னா, இதை நீங்கள் பாயசம் வைக்கலாம், ரைஸ் சமைக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் அது வந்து இந்த ஐயப்பன் கோயில் அரவணை பாயசம் மாட்டோம், அந்த ரைஸ் வந்து எப்போதுமே ஓரளவுக்கு கெட்டியாக தான் இருக்கும். ஏதாவது நீங்கள் தோசைக்கெல்லாம் உரை போடும்போது, பணியாரத்து போடும்போது கொஞ்சம் ஒரு பிடி போடலாம், அந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ நீங்கள் ரைஸாக குக் பண்ணால் நிறைய பேர் அதை சாப்பிட்றதுக்கு லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா, இந்த கருங்குடு அரிசி ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எல்லாம் வறுத்துட்டு நீங்கள் ஒரு பொடி மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த பொரியல் பண்ணும்போது, சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இந்த பொரியல் பண்ணும்போது அதெல்லாம் ஒரு ஸ்பூன் அந்த பொரியலில் போட்டு, உருளைக்கிழங்கு பொரியலோ இல்லை வாழைக்காய் பொரியலோ இல்லை வேறு எந்த நீங்கள் பொரியல் பண்ணாலும், எந்த சப்ஜி பண்ணாலும் அதை ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா, ஏன்னா இதுக்குன்னு தனி ஒரு ஃப்ளேவரோ ஒரு ஓடர் ஒரு ஸ்மெல்லு ஒரு மனம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால், இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி போட்டு பொரியலில் போடலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, தீபாவளி அப்போ நம்ம நிறைய மைதா ஸ்வீட்ஸு, மில்க் ஸ்வீட்ஸு அந்த மாதிரி சாப்பிட்றோம், ரொம்ப ஹெவி கலோரியாக ரொம்ப சாப்பிட்றோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த தீபாவளிக்கு ஏதாவது ஒரு எவ்ரி தீபாவளிக்கு நான் ஏதாவது ஒரு ஐட்டம் வந்து ஹெல்த்தியாக பண்ணுவேன். இந்த வருஷம் பண்ணியிருக்கிறது வந்து இந்த கருங்குடுவை அரிசியை வந்து நான் வச்சு பண்ணியிருக்கேன். இது வந்து கருப்பட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த கருங்குடுவை அரிசி, அந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, அது நீங்கள் குவான்டிட்டி வந்து எப்படினாலும் எல்லாம் ஈக்குவலாக ஒரு கப்பும் எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் அது உங்களோட இஷ்டம். இதுக்கு பெரிய அளவெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா நமக்கு வந்து ஹெல்த்தியாக உள்ளே போகணும் அவ்வளோதான். ஆனால் என்னென்னா, அந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து நீங்கள் எப்படி வறுத்து என்ன இது போல் ஃபைபர் ரிச்சுங்கிறதுனால உங்களுக்கு ஒரு மாதிரி கடுக்கடுக்குன்னு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன, அதனால் இந்த லட்டு வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கணும். ஏன்னா இந்த கருங்குடுவை அரிசியும் அப்படி தான் இருக்கும், ரொம்ப ரஃப்பாக இருக்கும் நீங்கள் அரைச்சா கூட. நான் வந்து என்ன பண்ணிக்கேன்னா, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக மக்கானா, அதாவது லோட்டஸ்ஸு தாமரை பூ இருக்குல்ல, அதோட விதையோட அந்த சீட்ஸ் தான் இது. இதை பாப்கார்ன் மாதிரி ஹீட் பண்ணி பொறி மாதிரி கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இது ரொம்ப ஹெல்த்தி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது கருப்பட்டி. இது வந்து நான் கோகோனட் டெசிகேட்டட் கோகோனட் யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது ஆல்ரெடி துருவன தேங்காய் இருக்கும்ல அது கொஞ்சம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பொட்டுக்கடலை, இந்த பொட்டுக்கடலை, இந்த அரிசி ப்ளஸ் ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, இந்த டெசிகேட்டட் கோகோனட் இதை வந்து நீங்கள் சேர்த்து நல்லா வந்து பவுடர் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் நல்ல அது பவுட்ராகி கிடைக்கும். இதை சேர்த்தா தான் அது நல்ல பவுட்ராக கிடைக்கும். உங்களுக்கு யார் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வாயில் வந்து கடுக்கடுக்குன்னு தெரியாது அந்த அளவுக்கு. ரொம்ப இல்லை, நீங்கள் தனியாக பண்ணிங்கன்னா அது ரொம்ப ரஃப்பாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நான் சொன்ன மாதிரி இதை வந்து அது கூட சேர்த்து பண்ணிக்கோங்க, சரியா? இது போட்டிங்கன்னா தான் அந்த ஸ்மூத்னஸ் கிடைக்கும் லட்டுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த இது மக்கானா, இந்த அரிசி கருங்குடுவை அரிசி, ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, பொட்டுக்கடலை வந்து நீங்கள் வந்து வறுக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த டெசிகேட்டட் கோகோனட்டையும் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இதையெல்லாம் நீங்கள் நல்லா வறுத்துட்டு, இப்போ இது கூட நான் வந்து இந்த காணிக்கி கோந்துன்னு சொல்லுவேன் எடிபில் கம், அதுவும் நான் சேர்த்துருக்கேன். ஸோ அதையும் நான் கொஞ்சம் நெய்யில் வறுத்து பொறிச்சு, நிறைய என்னோடய ரெசிப்பியில் நீங்கள் அந்த இது நான் காமிச்சிருக்கேன், அந்த காணிக்கி கோந்து எடிபில் கம், அது வந்து நார்த் இந்தியன்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க ஸ்வீட்ஸ்லாம். ஸோ நீங்கள் வந்து அது யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ அது என்ன பண்ணியிருக்கேன்னா, எல்லாத்தையும் வறுத்துட்டு பவுடர் பண்ணிவிட்டு, இதான் தான் கருப்பட்டி. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கருப்பட்டியை வந்து திக்காக, அதாவது மெல்ட்டு பண்ணிவிட்டு, வடிகட்டிட்டு அதில் குப்பையெல்லாம் இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு, அதை நல்லா கொஞ்சம் திக்கு சிறப்பாக வச்சுட்டு, இந்த பவுடர் பண்ண எல்லாத்தையும் பவுடர் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது பொட்டுக்கடலை, கருங்குடுவை அரிசி, ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, மக்கானா, காணிக்கி கோந்து, இந்த டெசிகேட்டட் கோகோனட், இதெல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்ல, அந்த பொடியோட இந்த கன்சிஸ்டன்சி தாங்க வரும் அது நீங்கள் அரைச்சதுக்கப்புறம். இப்போ இது கூட இந்த பாகை சேர்த்து கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி லட்டு வந்துடும். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியஸ்ட் லட்டு, ஃபைபர் ரிச்சு. இப்போ நிறைய பேர் வந்து ஃபைபர் ரிச்சாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இது சாப்பிட்லாம், பசங்களுக்கும் கொடுக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏஜ் அட்டன் பண்ணுற பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எவ்ரி டைம் அந்த ஹெல்த்தியாக பண்ணுறது உங்களோடய நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். தேங்க் யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் எ வெரி ஹாப்பி தீபாவளி. காட் பிளஸ் யூ ஆல். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் அந்த ஹெல்த்தியஸ்ட்டு ஸ்வீட் ரெசிபி. Thank you. Happy Diwali to all. Safe Diwali to all. இந்த கருங்குடுவை அரிசியோட இது வந்து நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க, அதோடைய என்ன பலன், அதோட அட்வான்டேஜஸ் என்ன, அதோடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னங்கிறத நான் கமெண்ட்டில் உங்களுக்கு போடுறேன், நீங்கள் அது பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ.